பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணும் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ் மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க புண்ணிய கோடி வாழ்க புருஷோத்தமே ஒழிக புதிய சட்டத்தை ரத்து செய் பழைய சட்டத்தை அமல்படுத்து புண்ணிய கோடி ரத்து செய் ஐயோ புதிய சட்டத்தை ரத்து செய் பாராமன்றதுக்கு போதும் போது நேரம் இருக்கு புருஷோத்தமே ஒழிக புண்ணிய கோடி மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறே மெரினாவில் வீடு கட்ட போ பாட்டுதான் நான் முத முத மெட்ராஸ் சுத்தி பார்க்க போறேன் அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுமே பணமே தேவையில்லப்பா அவங்களே சொந்த செலவுல நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான வேலை நம்ம ஏத்தி போறாங்களா யாரு மெட்ராஸ்ல யாரோ ஏதோ கட்சி மாதிரி நடத்தானுங்களா அதுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியா என்ன மாதிரி அறிவாளிகளை தேர்ந்தெடுத்து கோஷம் பட கூட்டி போறாங்க நீயா நீதான் எந்த கட்சியும் இல்லையே உனக்கு அரைச்சிருக்க ரொம்ப தூரமாச்சே மெட்ராஸ் அதை விட தூரம்டா முண்டம் டேய் நான் சொல்ற கோஷ்டம் மட்டும் போடு மூணு வேளை கறிமீனோட சோறு போட்டு 50 ரூபாய் பேட்டா கொடுக்குறன்றாங்க இத கூர்த்துனோம்னா நோவுதான் அதான் பாடம் பண்ணிட்டு இருக்கேன் புண்ணிய கோடி வாழ்க அப்ப நீ மெட்ராஸ் போறியா யோ வண்டி சாப்பாட்டுக்கு நிக்கிறியா அப்ப மெட்ராஸ் வந்துருச்சா சூப்பரா இருக்கு மெட்ராஸ் 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 தான் அண்ணா இது மெட்ராஸ்ல வேலூர் பாடுற நான் நினைச்சப்பு இப்படி ஓடு ஓடுதுல வர்க்க மெட்ராஸ் அது எப்படி ஜம்முன் இருக்கும் அண்ணா அத கொஞ்சம் பாத்துக்கணும் வா வா எல்லாம் நம்மளுக்கு நம்ப முடியாது பிரியாணி சுட சுட சாப்பிட்டாதான் நாத்தில நீ திட்டிக்கிறதே நா இல்ல நான் கிளம்பறேன் சரி வரது யோ ஏன் எழுதே உட்கார் உட்கார் இட்லி சாம்பார் சாப்பிடுறதுக்கு அவங்க கூட அங்க இருந்து வராங்க இப்ப என்ன வேணும் உங்களுக்கு பேச்சினே நமக்கு காலைல சிக்கன் பிரியாணி மத்தியான கறி குழம்பு ராத்திரிக்கு மீன் குழம்பு இந்த இட்லி சாம்பார் எங்க வீட்ல சாப்பிட மாட்டனா வேற வக்க இல்ல அவங்க கூட வேணா யோ இந்த ஹோட்டல்ல இதான் இருக்கு அப்ப ஹோட்டல்ல மாத்து உள்ள பெரிய தொல்லையா போச்சே தொல்லையா இது அண்ணன் கிட்ட பிரச்சனை அண்ணா ஒரு நியாயத்தை சொல்லுங்க நம்ம கிராமத்து ஆளுங்க மெட்ராஸ் ஒரு தடவை சுத்தி பார்க்க நமக்கு ஆசைங்க அதுக்கு இவங்க கிட்ட வசதி இல்ல அது தெரிஞ்ச என்ன கூட்டு வந்தேன் அப்ப நான் குத்தி காட்டுறதே இவங்க எல்லாம் கட்சி நடத்தானுங்களாம் அந்த அரசியல் மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டானுங்க ஐயா சாமி நமக்கு அரசியல் தெரியாது நம்ம விட்டு இருக்கேன் கேட்டாங்களா அவனுங்க நாங்க எழுதி கொடுக்குற கோஷ்டம் மட்டும் நீ போடு மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறேன் இவங்க எழுதி கொடுத்த கோஷ்டம் மனப்பாடம் பண்றதுக்கு நான் பட்ட பாடு இருக்குதுங்களே ஆட்டக்காரலையும் கொளத்தக்காரலையும் ஏரிக்காரலையும் நான் மனப்பாடம் பண்ணுங்கண்ணே அப்படி என்னங்க கோஷம் புண்ணிய கோடி வாழ்க புருஷோத்தமே ஒழிக புதிய சட்டத்தை ரத்து செய் பழைய சட்டத்தை அமல்படுத்து கஷ்டம்தான் கோஷ்டம் மாத்திப்பட்டவங்க கடி என்ன அவனே கோஷம் போடுறவங்களுக்கு எல்லாம் கறி மீனோட சாப்பாடு போடணும்ன்றது இவங்களுடைய வாக்குறுதி இங்க வந்து இட்லி சாம்பார் போடுறானுங்க இந்த ஹோட்டல் பாத்தீங்களா நாய் சாப்பிடுமா நாய் சாப்பிடுமா நீங்க என்ன இந்த ஹோட்டல் முதலாளி மஞ்சிங்க சொல்றத சொல்லிட்ட புண்ணியக்கோட்டி வாங்க யோ சப்ளையர் கூட்டையா எப்படி ஐட்டம் பாத்தீங்களா இது போய் தான் பாத்தீங்க ஏனா உரிமை குரல் கொடுத்தனோ ஓடுறானுங்களே இவங்கள மக்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேத்த போறானுங்க பதி எதனா ஒன்று கொடுன இந்த வாழ்பழத்தை சாப்பிட்டு போ வரும்போது துடு கொடுத்துனேன் வரணா உங்களுக்கு டேய் விட்டு போயிருங்க தோப்பில காத்துல மாவீரன் புருஷோத்தமன் வண்டி எடுத்து கீழே இறங்குன்னு சொன்னேன் சொல்லுவேன் இப்ப நீ என்னடா சொன்ன புண்ணிய கோடி வாழ்க புருஷோத்தமன் ஒழிக நீ எழுதி கரெக்டா இருக்கு பாருங்க அதான் படிக்கிறேன் நான் இனிமே புருஷோத்தமன் ஒழிகன்னு ஒரு வார்த்தை சொன்ன உன்னை தொலைச்சு விடுவோம் தொலைச்சு ஓ நீங்க சாப்பிட்டு வந்து கட்சி மாத்தீங்களா நாங்க கட்சி மாறலையா நீ தான் வண்டி மாதிரி உட்காந்துருக்க ஆமா அவன் கொடி என்ன கொடி வெள்ளை கொடி வெள்ளை கொடியா இங்க பாரு என்ன கொடி பறக்குதுன்னு ஐயோ தெரியாம இருக்கா நான் மெட்ராஸ் போனேன் இறங்கி கூட்டாதீங்கண்ணா சரி சரி வருத்தப்படாத நீ சாப்பிட்டியா எங்க நான் என்னென்னமோ சொல்லி கூட்டம் தானுங்க கட்சியில ரெண்டு இட்லி சாம்பாரு அது ஒரே உப்பு அதான் பச்சை வண்டி ஓட்டுக்கிறேன் பாரு இங்க மூணு வேளை பிரியாணி போடுவாங்க முட்டையோட 50 ரூபாய் பேட்டா கையில கொடுத்துருவாங்க அண்ணா நீங்க எல்லாம் தெய்வம் நான் என்ன இப்பே சேதுனீங்க உன்னால பிரச்சனை எதுவும் வராத மெட்ராஸ் போறதுக்கு பிரச்சனை வராதா டேய் அந்த துண்டடா இது நாள் வர
வரை நமக்கு எதிரான ஒரு இயக்கத்தின் அடக்குமுறை தர்பாரை அனுபவித்து வந்த தம்பி மின்னலூர் சுப்பிரமணியம் இன்று முதல் நமது இயக்கத்தில் இரண்டர கலந்து விட்டார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி சொல்றீங்க அப்படிதான். எனக்கு என்ன கோஷம்? இது பழைய கோஷம். ரொம்ப சிம்பிள். புருஷோத்தமன் வாழ்க, புண்ணிய கோடி ஒழிக, அவ்வளவுதான். ஓடு அப்படி வருதா? புண்ணிய சட்டத்தை அமல் செய், பழைய சட்டத்தை ரத்து செய், அவ்வளவுதான். பாருங்க இப்ப கலைக்கிறேன். புருஷோத்தமன் வாழ்க, புருஷோத்தமன் வாழ்க, சொத்தமன் வாழ்க, ஆயிரம் புண்ணிய கோடி வாழ்க, ஆயிரம் புண்ணிய கோடி வாழ்க, ஆயிரம் புண்ணிய கோடி வாழ்க, ஆயிரம் புண்ணிய கோடி வாழ்க. யோ எங்க சுப்பிரமணிய கணம்? அவன் தொல்லதாங்களை விட்டுட்டேயா? நான் அப்பவே புருஷோத்தமன் மண்டலரை பாத்தங்க. ஒரு கோட்ல பிரியாணி எங்கதான் பிரச்சனையா வந்திருக்காரியா? டிரைவர் வண்டி எடுத்து போமா, அவன பாத்துக்கலாம். ஆயிரம் புண்ணிய கோடி வாழ்க, ஆயிரம் புண்ணிய கோடி விசாரிச்சு ஆளு கிடைச்சானா? அப்படியே எங்கிட்ட குடுத்துருக்கு சார். ஏயா இந்த கேஸ வச்சு அப்படியே உங்க போஸ்டுக்கு நான் வந்துருவோம் சார். மாவீரன் புருஷோத்தமன், மாவீரன் புருஷோத்தமன். யாரா இங்க சோடாபாட்டு சுப்பிரமணி? நான் தாங்க. இறங்கடா கீழே. ஐயா சொல்றேன், இறங்கடா. யோ நீ வண்டி எடுத்துட்டு போயா, நான் இவனை விசாரிச்சு அனுப்பி வைக்கிறேன். மாவீரன் புருஷோத்தமன், மாவீரன் புருஷோத்தமன். இதுக்கு முன்னாடி நீ சோடா பாட்டில் எங்க அடிச்சிருக்க சார்? சோடா குச்சி தான் சார் எனக்கு பழக்கம், அடிச்சுலாம் பழக்கம் இல்ல சார். எங்க பரம்பரையா சோடா பாட்டி தான் சார். அதான் என் பேர் சோடா பாட்டில் சுப்பிரமணியம். அதான் சோடா பாட்டில் கையில வச்சிருக்கியா சார்? இல்ல சார், இது ஜில்லுன்னு இல்ல. அதான் இங்க ஐஸ் வாங்கி கூலா சாப்பிடலான்னு கடையை தேடிட்டு இருக்கேன். குடிக்க வச்சிருக்கியா இல்ல கடையை அடிச்சு நொறுக்க வச்சிருக்கியா சார்? சார் சார் இல்ல சார். ஐயா உண்மையை சொல்லு, நீ புண்ணிய கோடி ஆளா புருஷோத்தம ஆளா? சார் எனக்கு புண்ணிய கோடியும் தெரியாது, புருஷோத்தமனும் தெரியாது சார். மெட்ராஸ் சுத்தி பார்க்க நினைச்சேன், பஸ் காசு இல்ல. இவங்க ஓசில வேண்டி ஏத்தி போறாங்க, அதான் ஏற்றேன் சார். உங்களை மாதிரி ஆளுங்களால தாண்டா மாநாட்டுக்கு வர உண்மையான தொண்டர்கள் மேல கூட சந்தேகம் வருது. இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத, ஒழுங்க ஊர் போய் சார். மெட்ராஸ் என்ன பக்கம் போறோம் சார்? நேரா போயா? சரி, ஜீப் எதுவும் கொண்டு இல்ல வரண. ஓ பாட்டில் கொடுத்துட்டு போயா? ஆமா தாகமா இருப்பீங்க, இது கூட நான் கொடுக்கல எப்படி? வாங்கண்ணா. என்னண்ணா மூணு மாசமா உங்களை ஆளையே இந்த கடப்பக்கம் காணா? இந்தாங்கண்ணா. நான் கேட்கவே இல்லை, அதுக்குள்ள உடச்சிட்டீங்களா அண்ணா? கேட்கலைனாலும் கொடுக்க வேண்டியது கடமைண்ணே. வெயில்ல களைப்பா வந்திருப்பீங்க, சில்லுன்னு தப்பிடுங்க. மெட்ராஸ் என்ன பண்பான ஊரு. இன்னைக்கு இந்த கடை இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தானே. அன்னைக்கு அந்த கபாலி இந்த கடையில வந்து கலாட்டா பண்ணும்போது அன்னைக்கு மட்டும் நீங்க அவன் மண்டைய உடைக்கலன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த கடையே இங்க இருக்காதுண்ணே. எந்த கபாலி எந்த மண்டை? நீங்க என்ன வேற யாரோ நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் மெட்ராஸுக்கு இப்பதான் புதுசா வந்திருக்கேன். நான் காசு விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருப்பேன். இந்த பாட்டில குடிச்சேனே அது எவ்வளவு ஆகுதுன்னு சொல்லுங்க, கொடுத்துட்றேன். அண்ணா உங்ககிட்ட பணத்தை வாங்கினா நன்றி கேட்டவன் ஆயிடுவேண்ணே. பணத்தை உள்ள வைங்கண்ணா. மெட்ராஸ் நெசமாலுமே நல்ல ஊர் தான், நீங்க நல்லா இருக்கணும். நல்லா இருக்கணியா? நல்லா இருக்கணியா? ஆமா, நீங்க யாரு, எதுக்காக என் காலில் விழுந்தீங்க? என்னண்ணா எனக்கு தொழில் கத்து கொடுத்த குருவே நீங்க தான். அதை நீங்க மறந்தால நான் மறக்க முடியுமாண்ணா? நான் கத்து கொடுத்தானா? என்ன தொழில்? பாக்கெட் தான். என்ன பாக்கெட்? சிகரெட் பாக்கெட்டா? பிக் பாக்கெட்னா? பிக் பாக்கெட்டா? பிக் பிக் பிக். ஒரே ஒரு வேண்டுகோள்ண்ணா. என்ன? உங்க தலைமை சிஷ்யர் யாருன்னு கேட்டா அதை நான் தான் சொல்லிக்கிற உரிமையை எனக்கு நீங்க கொடுக்கணும்ண்ணா. சொல்லிக்கங்க அண்ணா. இது போதுண்ணா எனக்கு, இது போதும். என்ன இப்பெல்லாம் பாக்கெட்ல பஸ் வச்சுக்கிது இல்லையா? உன் தொழில என்கிட்டே நீ காட்டுற. நீ முயற்சி பண்ணி பார்த்த? நல்லா பார்த்த. நான் உஷாரா நாள் தெரியுமா? அதான் பாக்கெட்டே வைக்கிறது இல்ல. இருக்கா இல்லையா? தாடி இருக்கான்னு கேட்கலாம். இல்லைங்க. முடியுமா முடியாதா? சுடக்கு போடுறதுக்கு முடியாதுங்க. தருவியா மாட்டியா? இதை மட்டும் தரவே மாட்டேங்க. உங்கள்ல யாராவது ஒருத்தர் லேசா மூச்சு விட்டாலே என்னால தாங்க முடியாது.
அப்படி இருக்கும்போது எல்லாரும் திடீர்னு உங்க ஆயுதத்தை தூக்குனீங்கன்னா நான் எப்படிங்க தாங்குவேன்? நீங்க அடிங்க, நான் வாங்கிக்கிறேன். ஆனா எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அடிச்சீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இருக்கான்னு கேட்டான், இல்லைன்னு சொன்னேன். முடியுமான்னு கேட்டான், முடியாதுன்னு சொன்னேன். தருவியான்னு கேட்டான், மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் உன்னை அடிக்காம என்னடா பண்றது? இப்படி கண்டபடி கழுத்து ஆட்டாதீங்கன்னா கழுத்துலயே முடிச்சு வந்துற போகுது. எப்ப தர எப்ப தரேன்னு இப்படி பிடிச்சு பிடிச்சு கேட்டீங்கன்னா அண்ணா சிரமம் பார்க்காம மூணு கடை தள்ளி போனீங்கன்னா முடிவெட்ட கடை அங்க லேசா தலையை நிறுத்தீங்கன்னா மூணு நிமிஷத்துல மூட்டை மூட்டையை எடுத்து தந்துட போறான். எதைன்னு சொல்லாம எப்ப தர போறேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் என்ன சொல்றது? கேட்டா இல்லைன்னு மட்டும் சொல்லாத, தர்றேன். ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லு, நான் பேசாம போயிடுறேன். அவ்வளவுதான அண்ணா? இப்ப நான் என்னன்னு சொல்லணும்? தர்றேன், ஆனா இப்ப இல்லைன்னு சொல்லு. சொல்லிடுறேன் அண்ணா, தர்றேன், ஆனா இப்ப இல்ல. தர்றேன், ஆனா இப்ப இல்ல. என்ன வேற யாரோ நினைச்சுக்கிட்டு இந்த கோஷ்டி ஆட்டோல துரத்துறானுங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, தர்றேன், ஆனா இப்ப இல்ல. திரிகா கொத்தமல்லி காரி பிளவே தக்காளி முருங்கா. இந்த தக்காளி தோவரமா? யோ குருக்கா, இங்க பாப்பா. ஏமா, தக்காளி குடுத்துட்டு நான் அங்க வர்றேன். அந்த வீட்டுக்கு போனேன்னா நேரா அப்படியே போயிடு, திரும்பி இந்த வீட்டு பக்கமே வராத. எதுக்குமா இந்த பிரச்சனை? முதல்ல நீயே வாங்கிக்கோ. முதல்ல உன்னை கூப்பிட்டது யாரு? நீங்கதான். அப்ப எதுக்கு அங்க போற? என்னம்மா, காலங்காத்தால ரெண்டு பேரும் என்ன கவாத்து வாங்குறீங்களா? முதல்ல நீங்க தான் கூப்பிட்டீங்களா? அப்புறம் ஏன் அங்க போற? முதல்ல நான் தானே கூப்பிட்டேன். இங்க வராம அங்க போனேன்னு வெயி. அந்த வீட்டு பக்கம் என்ன, இந்த ஏரியா பக்கமே வரமாட்டேன். பயப்படாத, அதெல்லாம் வெறும் பேச்சுதான். நீ தைரியமா வாயா. இத்தனை நாள் நான் வாயில தான் பேசினேன். என் கையை பேசி நீ பார்த்தது இல்லையா? அம்மாவளை பேத்துப்படம் பேத்ததுதான். இங்க வா. யோ, அங்க போயிடுவேன் நீ. அப்புறம் எந்த ஏரியாவிலயும் விக்க முடியாது, ஜாகிரத. என்னது கை பேசுமா? கை உன் கை பேசுனா என் பூஷன் கைய நான் பூவா பறிச்சிட்டு இருக்கோம். என் வீட்டுக்காரர் மட்டும் என்னை விட்டு கொடுத்துருவாரா? என் வீட்டுக்காரர் கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் கைய ஒட்டச்சு கொடுத்துருவாரு. அப்படியா? உன் புருஷனை பத்தி எனக்கா தெரியாது? பத்து பேர் மொத்தமா சேர்ந்து வந்தாவே பயந்து ஓடுற ஆளாச்சே. இவ புருஷன் மட்டும் என்னவோ பெரிய சூப்பர் மேன் மாதிரியும், என் புருஷன் ஏதோ லோக்கல் மேன் மாதிரியும் பேசிட்டு இருக்காளே, தொலைச்சிடுவேன். ஆமா, என்ன தகராறு? இருமா, இத வர. ஏமா, என்ன என்ன பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்து இப்படி சண்டை போட்டுக்கிட்டா இப்படி? நீ போ, நீ போமா. நான் என்னன்னு கேக்குறேன், நீ போ. இருமா, நான் பேசிக்கிறேன். சொந்த மாமன் வீட்டுல நம்ம மணி அடிக்கணுமா? உனக்கு முழு உரிமை இருக்கா? ஓகே. நீங்க சாக கூடாதுங்க, செதுக்கி வச்சு சில மாதிரி இருக்கீங்க. நீங்க சாகுறதா? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் பண்றேன். யாரா நீ? திருட்டு ராஸ்கல், கையோட செல்வ ஜாக்கிரத. என்னடாச்சு? யாருன்னே தெரியலமா, வீட்டுக்குள்ள வந்து என்ன கட்டி பிடிச்சிட்டான். நான் சொல்லல, இன்னைக்கு காலையில என்ன ஒருத்தன் கிண்டல் பண்ணி பாட்டு பாடினானு, அது இவன் தாமா? ஓ, உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளே வந்து என் பொண்ணு கைய பிடிச்சு இழுத்திருப்பேன். உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன போலீஸுக்கா? அவசரப்படாதீங்க, நீனா போலீஸ கூப்பிட்டு உங்க குடும்ப மானத்தை ஜீப்ல ஏத்தாதீங்க. இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னையா நடந்துச்சு? ஏதோ வேலைக்காரியா இருந்தா அக்கறையா கேக்குறதுக்காக சொல்றேன். இந்த பொண்ணு என்ன? நான் வேலைக்காரியா? நீதான். ஓய் மவனே, நான் அவ அம்மா. பிரச்சனை என்ன எனக்கு தெரியாதுங்க. ஒருவேளை காலம் தோணியா இருக்கலாம், இல்ல பரீட்சையில ஃபெயில் ஆயிருக்கலாம். உங்க பொண்ணு தூக்கு போட்டு தொங்க போனாங்க, நான் புடிச்சிட்டேன். கூச்சல் போட்டு ஊற கூட்டினா உங்க குடும்ப மானம் போயிருமேன்னு நானே ஓடி வந்து காப்பாத்தேன். ஆனா ஒண்ணுங்க, இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணன்ற ஆத்ம திருப்தி இருக்குங்களே, எனக்கு அது போதுங்க. அம்மா, இந்த ஆள் சொல்றது நம்பாதீங்க. நான் ஃபேன தொடச்சிட்டு இருந்தேன். பேக் உண்மையை மறைக்கறாங்க, நம்பாதீங்க. அடே, ஆமா, நீ யாரு? எதுக்கு உள்ள வந்த? இந்த வீட்ல ஒரு வேலை கிடைக்குமாண்டா. வேலை கேக்கறக்கே இவ்வளவு லொல்லா? வேலை கேக்க வந்த அன்னைக்கே ஃப்ளவர் வாஸ் உடைச்சிட்டேன். இவர்க்கெல்லாம் வேலை கொடுக்காதீங்கம்மா. சும்மா சத்தம் போடாதீங்க, நான் ரெக்கமெண்டேஷனோட வந்திருக்கேன். ரெக்கமெண்டேஷனா? யாரு? உங்க வீட்டுக்காரர். ஓ எஸ், போடா வெளியில, வெளியில போடா.
அவருக்கு இங்க அவ்வளவு மரியாதையா? வெளியில போங்கற. அம்மா, இவன் இப்படி எல்லாம் சொன்னா போக மாட்டான். போலீஸ்க்கு போன் பண்ணு. ஐயோ, அவங்களா இருக்கீங்க. நீங்க சொன்னவே நான் தூக்கிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயங்க. ஒரு சுறுசுறுப்பான இளமையான ஒரு இளைஞனை இழந்துட்டுமே அப்படி நாளைக்கு நீங்க ஃபீல் பண்ணதா போறீங்க. நீங்களும் தான். வா அம்மா. பொண்ணுக்கு பதிலா அம்மாவை கட்டி பிடிச்சு வேலை கிடைச்சிருக்குமோ? நாளைக்கு ட்ரை பண்ணுவோம். ரெண்டடியில கேட்டு அதுக்கு ஒரு பூட்டு. இது கடைமா நாம தான் சாவி. உனக்கு முழு உரிமை இருக்கா? இல்ல. யார் வேணும் உங்களுக்கு? அம்மா கிட்ட கொஞ்சம் பேசணுங்க. அவங்க இறந்து 7 வருஷம் ஆச்சு. இல்லீங்களே, இந்த நேரத்துல போனா அம்மாவை பார்க்கலாம்னு சொன்னாங்களே. ஆக்சுவலா உங்களுக்கு யாரை பார்க்கணும்? ஐயாவோட சம்சாரத்தை. அது நான் தான். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. நீங்க ஐயாவோட பொண்ணுன்னு நினைச்சேன். அவர் உண்மையிலேயே அதிர்ச்சிசாலிங்க. நான் போயிடலாம் சொல்லுங்க. உண்மைதாங்க, நிறைய பேர் என்ன பார்த்து இப்படிதான் ஏமாந்து போறாங்க. நீங்க உள்ள வாங்க. செகண்ட் சேனல் ஓகே. வாங்க தம்பி. தம்மா, தம்பிக்கு ஏதாவது ஜூஸ் எடுத்துட்டு வா. அதை விட அது பெருசாவே தான் இருக்கு. உட்காருங்க தம்பி, இதுதான் ஐயாவோட பொண்ணு. அப்ப உங்க பொண்ணு வெளியே போறீங்களா? ரெண்டுமே அதுதான். ஒருத்தர் தானே போனங்க. உங்களுக்கு என்ன வேணும்? இல்ல, வேலைக்கு ஆள் வேணும் கேட்டீங்களே. ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? நான் தான். ஏந்திரி. ஓஹோ, அப்ப இப்பவே வேலை ஆரம்பி சொல்றீங்களா? வெளியே போ. போறேங்க. ஆனா வெளியே போல, பக்கத்து வீட்டுக்கு போறேன். ஏய், இரு பக்கத்து வீட்டுக்கு எதுக்கு போற? அவங்க நாளைல இருந்து வேலைக்கு சேர்த்துக்காங்களே. நாளைல இருந்தா? அவன நாளைல இருந்து வேலைக்கு சேர்த்துக்கிறது. இன்னைக்கு இப்பவே நீ இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்தாச்சு. சரிங்க. சமையல் ரூம்ல கோதுமை வச்சிருக்கேன், போய் அரைச்சிட்டு வந்துடு. ஓகே, அதை புரியுங்க. ஓ, நாள் தான் வேலைக்காரா? சும்மா சொல்லக்கூடாதுங்க. வேலைக்காரனுக்கு ஜூஸ் கொடுக்குற ஒரே ஆள் நீங்க தான். ஆனா அந்த வீட்டுல சூப் கொடுத்தாங்க. பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க வசதி அவ்வளவுதான். ஏமா, முன்ன பின்ன தெரியாதவன வேலைக்கு சேர்த்திருக்கியே, ஒழுங்கா இருப்பானா? நீ சும்மா இரு, உனக்கு தெரியாது. அவ இவனை வேலைக்கு சேர்த்திருக்கிறான்னா அதுல என்னமோ சூழ்ச்சி இருக்குன்னு அர்த்தம். வேலை இல்லாதவன் தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்காரன். நீ என்ன இங்க இருந்து போலையா? போல. சாத்தா ஒரு கதவை சாத்தினா சாமி ரெண்டு கதவை திறக்கும்னு சயின்ஸ்லயே சொல்லிருக்குமா? அதெல்லாம் உங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீ வேணாம்னு சொல்லிட்ட. புண்ணியவஜனுக்கு வேலையை போட்டு கொடுத்துட்டாங்க. நீ கொஞ்சம் இப்படி வா. இப்படத பார்த்தா ஃபர்ஸ்ட் சேனல் ஒர்க் அவுட் ஆயிரும் பொழுது. இனி கேட்டு தேவைப்படாது. இந்தாப்பா, இந்த டிரெஸ்ஸை கொஞ்சம் ஜாயின் பண்ணிட்டு வா. நானா பைத்தியக்காரனா? அந்த வீட்டுல சம்பளம் வாங்கிட்டு உங்ககிட்ட வேலை சேர்த்துக்க? இன்னையில இருந்து இந்த வீட்லயே நீ வேலை பாக்குற. இங்கேயும் வேலை பாக்குறா? சம்பளம் வாங்க. அதெல்லாம் நீ செய்யற வேலையை பார்த்துதான். நீங்க அந்த ரூட்ல போனீங்கன்னா நான் நிறைய சம்பளம் வாங்குங்க. வந்த அன்னைக்கு அவ்வளவு கலாட்டம் பண்ணிருக்கான், அவனை போய் வேலையில சேர்த்திருக்கீங்களே. பாப்பா, அந்த சிரிக்கே அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துருக்கானா? அதுல ஏதோ சூட்சம் இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் நானும் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன். என்ன இருந்தாலும் உனக்கு சூப்பர் பிரெயின். அது உனக்கு புரியுது, உங்க அப்பனுக்கு புரிய மாட்டேங்குது. ஆம்பளைங்களை மயக்கிறதுக்கு பிரெயின் மட்டும் இருந்தா பத்தாது. அது உனக்கு புரியாது, அப்புறம் புரிஞ்சுக்குவேன். இந்தாங்க பில்லு. இந்தாப்பா வைங்க. அட வைங்க. அட, போற இடங்கள்ல காசு வேண்டாம். எப்படி? இந்தா 2 ரூபா கொடுத்தா மீதி. ஒரு டீ 2 ரூபா தானே? 2 ரூபா தான். நான் இல்லன்னு சொல்ல, ஆனா மொத்தம் எத்தனை டீ? ஒரு டீ. ஒரு டீயா? மொத்தம் 120 டீ, 50 தோசை, 60 பரோட்டா. வீட்டுக்கு பார்சல் வாங்கி போன யார் பில் தர்றது? மொத்தம் 360 ரூபா. டேபிள்ல பணத்தை வச்சு நடைய கட்டு. எங்க பாரு, புரிஞ்சு போச்சு. அவன் இங்க பாக்கி வச்சுட்டு போயிட்டானா? நீங்க வேற யாரோ நினைச்சுக்கிட்டு என்கிட்ட கேக்குறீங்க. நான் அந்த ஊருக்கே நீட்ட வந்திருக்கேன். இந்த மாதிரி நீங்க பேசி பேசி நான் அதை கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. முதல்ல டேபிள்ல பணத்தை வச்சுட்டு வெளில போங்க. ஒரு டீ 360 ரூபாயா? பழைய பாக்கில யார் தர்றது? பழைய பாக்கி கிடையாதுங்க. இருக்குதுங்க. கிடையாதுப்பா. இருக்குதுப்பா. கிடையாது. என்னங்க அண்ணா? வாங்கண்ணா. இன்னாலாவது கசகசன் சண்டை போட்டுக்கண்ணே. இன்னாலாது என்ன அண்ணா? உங்க முகத்துல மூக்கு கண்ணு காது எதையுமே நான் பாக்கலீங்கண்ணா. எல்லாமே அங்கதானே இருக்கு. இருக்குதுங்கண்ணா. அங்கெல்லாம் நியாய தேவதை தூளி விளையாடுறதா நான் பாக்குறேன். நம்ம கடையில ஒரு டீ என்ன விலைங்கண்ணா? 2 ரூபா. ஒரு டீ குடிச்சதுக்கு தம்பி 360 ரூபா கேக்குறாருங்கண்ணா. ஏண்டா 360 ரூபா கேட்டா இந்த கடை உருப்படுமாடா? நான் என்னடா ஆவறது, நீ என்னடா ஆவறது, இந்த கடை தான் என்னடா ஆவறது? வர கஸ்டமர் கிட்ட கணக்கை ஒழுங்கா சொல்ல வேண்டாம். அண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா, ரொம்ப நன்றி. இன்னும் நியாயம் சாகலைங்கண்ணா. ராஸ்கல், 360 ரூபா கேக்குறான். பழைய பாய்க்கெல்லாம் அவங்க அப்பனா கொடுப்பான். தம்பி, மொத்தம் 720 ரூபா ஆகுது. ஐயா ஐயா, நான் ஊருக்கு புதுசு, இப்படி ஒரேடியா கவுத்திட்டீங்கன்னா எப்படி? என்ன மாதிரியே வேற ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். நீங்க
ஏங்க இங்க மாவு அரைக்கிற மிஷின் எங்க இருக்கு? அரைக்கிறதுக்கா ரொப்புறதுக்கா? ஆட்டுறதுக்கு. நீங்க ஆட்டுவீங்களோ அரைப்பீங்களோ ரொப்புவீங்களோ எனக்கு அதை பத்தி தெரியாது. நேரா போய் லெப்ட் திரும்பினீங்கன்னா ஒரு டீ கடை வரும், அங்க மட்டும் போயிடாதீங்க. ஒரு டீ 720 ரூபா. இப்படிதாங்க மெட்ராஸுக்கு புதுசா வந்தா தலையில மிளகா அரைச்சிருவாங்க. இப்பெல்லாம் நான் ரொம்ப உஷாருங்க. நீங்களும் புதுசா? எந்த ஊரு? மின்னலூர். அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? நாங்க பெரிய சோடா கடை வச்சிருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு பனையார் ரேட்ல வேலைக்கு சேர்ந்தங்க. வேலைக்கு சேர்ந்தாலே ரெண்டு கோழி சேர்த்து போச்சுங்க. அன்னைக்கு பூரா ஒரே கோழி பிரியாணி. அதுக்கப்புறம் ரெண்டு ஆடு சேர்த்து போச்சுங்க. அன்னைக்கு முழுக்க ஆட்டு பிரியாணி. ஆமாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மாடு சேர்த்து போச்சு. அன்னைக்கு முழுக்க மாட்டு பிரியாணி. அதுக்கப்புறம் நான் வேலையை விட்டு நின்றுங்க. இது எதுனால நீங்க வேலையை விட்டு நின்னீங்க? அடுத்த நாள் பனையாரே போட்டுக்கினாரே. மனுஷன் கரியா எவன் தம்மா? நீங்க வேலையை விட்டு நின்னது நியாயம்டா? ஐயோ மாத்துல தோக்கிற அதே கோஷ்டி. அவனுங்க கிட்ட வந்து கேட்டானுங்கன்னா தருவாராம். ஆனா இப்ப இல்லையான்னு சொன்னா சைலண்டா போயிடுவானுங்க. நான் இப்படியே மறைச்சிக்கிறேன். தருவாருங்களா? ஆனா இப்ப இல்லையா? நாங்க இதே கிட்ட நீங்க இதே சொல்றீங்க. நீங்க என்ன கேட்டீங்க? பகல் டீ கடை இருக்கு. டீ கடைங்களா? அப்படியே ரிவர்ஸ் எடுத்து முனையில போனீங்கன்னா ஒரு டீ கடை இருக்கு. சூப்பர் டீ, ரொம்ப சீப்பு. ஒரு டீ 720 ரூபா தான். 720 ரூபாயா? அப்பா யோ அடையா டீயே வேண்டாம். அது வேற கோஷ்டிப்பா. நாம ரெண்டு பேரும் இனிமே ஒரே கோஷ்டி. வா டீ சாப்பிடலாம். 1440 ரூபா ஆகும், பரவாயில்லையா? நான் டீ கடையை வச்சிருவேன். அடிக்க பாரு, இன்னொரு கோஷ்டி ஆட்டோல அட்ரஸ் தெரியாம அலையுது. அதை நான் பாத்துக்கிறேன். நீ புறப்படுப்பா. இவன் பைத்தியம் யாரும் கண்டுபிடிக்க முடியாது, நாம கண்டுபிடிச்சோம். என்ன மாவு மீனா டீ கடையா? இருக்கா இல்லையா? முடியுமா முடியாதா? தருவியா மாட்டியா? மல்லிகைப்பூ எடுத்து உடம்பு முடுக்க லேசா வருடி விட்ட மாதிரி ஒரு சுகம். காலையில இருந்து 3 தடவை குளிச்சிட்டீங்க, இப்படி இருந்த உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அது இல்ல ராஜமா, அந்த முண்ட முதுகு தேய்க்கிறத நினைச்சு பார்த்தேன். கையே அது மொற மாதிரி. இது இல்ல கையே போ மாதிரி. இத பாருங்க, கண்டது சாப்பிட்டு வயித்துக்கு எடுத்துக்காதீங்க, கண்ட தண்ணி குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இல்ல ராத்திரி நேரத்துல ரொம்ப நேரம் கண்ணு முழிக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா, அதான் உங்களால முடியலன்னா உடனே எனக்கு ஒரு போன் பண்ணிடுங்க. அட நீ ஒண்ணு போன் இருக்கு, நேர்லயே வந்துட மாட்டேன். ஐயோ என்னங்க எரியுதா? எரியுதா. ஒரு மெல்லிய ரோஜா பூவை எடுத்து உடம்பு முழுக்க லேச வரடி விடுற மாதிரி ஒரு சுகம். ஆமா, இந்த கொஞ்சலுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சல இல்ல. ஐயோ, தங்க மாதிரி இருந்த உடம்ப இப்படி தகர டப்பா மாதிரி ஆக்கிட்டால எங்க? ராத்திரி பூரா ஒழுங்கா படுத்து தூங்குன தானே, வெடிய வெடிய லைட் எரியுதப்பா. ஆட்ட போட்ட அழிச்சு போக போறீங்க. என்னங்க கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டனா? இல்ல ராஜமா, இல்ல பரமோ. இப்படி ஒரு சம்சாரத்தை வச்சுக்கிட்டு அப்படி ஒரு சனியம் கிட்ட போய் மாட்டிக்கிட்டானே, அதை நினைச்ச கண்டெல்லாம் கலங்கிருச்சு. உங்களுக்கு நான் இருக்கிறேன், நீங்க அழுகாதீங்க. ஐயோ என்னாச்சு? கண்ணில் எண்ணெய் ஊத்தி. மனுஷனுக்கு நானே தான் முக்கியம், பண விஷயத்துல கரெக்டா இருக்கணும். புரிஞ்சு போச்சு, கேட்டுக்க. தர்ற ஆனா இப்ப இல்ல. அட நீங்க வேறனே, நான் தான் உங்களுக்கு தரணும். என்ன இதுல 10,000 ரூபா இருக்கு, கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. வேண்டாயா, பெரிய பிரச்சனை ஆயிரும். அண்ணா வர்ற லட்சுமி வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஓஹோ லட்சுமி வேற வராளா? நான் பணத்தை சொன்னேன். பணத்தை தான் லட்சுமி? நீ ஆமாண்ண, கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு கொடுத்தாச்சு. இரு, ஒரு தடவை தானே கொடுத்த? 3 தடவை கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மனசுல பதியணும் இல்ல? மனசுல பதியறதுக்கு என்ன மந்திர சுலோகமா? எவன மாதிரியும் இருக்கிறதுல நமக்கு இப்படி ஒரு லாபமா? சரி, இன்றைய வரவு 10,000 ரூபாய். வணக்கண்ணே. வணக்கம். அடுத்த ஆள் நீயா? சரி, கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு சட்டுன்னு புறப்படு. கொடுக்கறதுக்கு இல்ல, வாங்கலாம் வந்திருக்கண்ணே. என்ன வாங்க போற? எதுக்கு? பரவாயில்ல, பட்ரவனை பார்த்தேன், அவன் வட்டி மதுரம் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்னு ஜாலமட்டியா சொன்னான், அதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன்.
இப்ப வந்து பணத்தை கொடுத்துட்டு போனது பலராம. ஆமா நீ சிவராம அவன் தம்பி. ஏண்டா அண்ணன் தம்பிக்குள்ள பணம் கொடுத்து வாங்குறதுக்கு நான் எதுக்குடா மத்தியஸ்தான்? அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள தகராறுனே. ஓஹோ அதான் நீங்க ஜாடமாடியா பேசிட்டு இருக்கீங்களா? அவன் எப்ப என்ன நாணயஸ்தன்னு சொன்னானோ அப்பவே எனக்கு தெரியும்டா பின்னாடி பெருசா பிரச்சனை வரும்னு. அதான் அப்படியே செலவு பண்ணாம வச்சிருக்கேன். இந்த உங்க சங்காத்தமே வேண்டாம் 10,000 எடுத்துட்டு ஓடு. மீதி எந்த மீதி எப்படி மீதி 20,000 கொடுத்தான்னு சொன்னானா? டேய் ஆளாளுக்கு என்ன கொள்ளாதீங்களா? அவன் 10,000 தான் கொடுத்துட்டு போனான். சரி 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 பதட்டப்படாதீங்க. இந்த மாதிரி நாலு முறை நீங்க பண்ணிருக்கீங்க. மொத்தம் 40,000 ஆச்சு. பார்த்து கூடி சீ செட்டில் பண்ணுங்க. டேய் அப்புறம் என்ன அந்த கொலுசு என்ன ஆச்சுனே? நான் எப்ப வெள்ளி குளு போங்கனே? வெள்ளி இல்லனே. நீங்க ஒன்னு தங்க கொலுசுனே. டேய் படிடா. அத வர சீக்கிரம் வரடா. ஏய் அவசர பண்ணி யாரை அடிச்சிராங்க? ஏய் இறங்கடா இறங்கடா இறங்கடா. காலையில குளிச்சிட்டியா? குளிச்சிட்டேங்க. ஏய் தூக்கு குளிச்சது குத்தமா. ஐயா விடுங்க விடுங்க. இன்னமா குளிக்க மாட்டேன். கட்டியமா குளிக்க மாட்டேன். விடுங்க விடுங்க விடுங்க. ஐயா விடுங்க ஐயா விடுங்க ஐயா விடுங்க. இதோ பார்த்தா தடிச்சவங்களா தெரியுது. தடிச்சவங்களா தெரியுது. இருங்கடா ஐயா எங்க குத்து போறீங்க? முடியாது என்ன வர முடியாது என்னால முடியாதுங்க. ஐயா ரயில்வே பரதுல தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறீங்க. எதுக்கு இங்க தூக்கிட்டு வந்திருக்கீங்க? நல்லா வெக்கப்படுது. பொண்ணு யாரு? அது நீ கடிக்கு போற பொண்ணு தானா? பரஞ்சி சவர நகையை வாங்கிட்டு 25,000 பணத்தையும் வாங்கிட்டு 5ஆம் தேதி காலையில வந்து தாலி கட்டேன்னு சொல்லிட்டு இப்ப யார் என்ன கேக்குற? அங்க தான் புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு. நீங்க சொல்றது வேற ஆளு நான் இல்ல. பால் சாப்பிடுங்க. ஐயோ எனக எனக எங்க போயிட்டீங்க? எனக நில்ல. என்ன இது? உங்களுக்கு புடிச்ச வத்த குழம்பு நெத்திரிக்காய் ரோடு தேவையே இல்ல எடுத்துட்டு போ. சைவம் ஆயிட்டீங்களா? உண்மையை சொல்லு. அவளுங்க சாப்பிட்ட மிச்ச மீதியத்தானே நீங்க கொண்டு வந்த? அவசரப்பட்டீங்களா? என்ன முதல்ல அவங்களே பிடிச்சுக்க சொல்லுங்க. வேண்டாங்க்கா முதல்ல அவங்களே பிடிச்சுக்க சொல்லுங்க. எதுக்கு குழப்பம்? நீ தண்ணி பிடிக்கும் போது அவ அடிக்கட்டும், அவ தண்ணி பிடிக்கும் போது நீ அடி, அவ்வளவுதானே. இதுக்கு போய் பேசிக்க வேண்டாமா? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா தண்ணி குடிச்சிட்டு போங்க, அது போதாதா?
போயிடாடா. இந்த வெக்கத்தை உள்ள எப்படி ஸ்டாக் பண்ணி வச்சிருந்தீங்க? ஆமா, யார் தம்பி அது? புண்ணிய கோடியும் புருஷோத்தமனும் யாருக்கு தெரியும்? ஏன் தம்பி, ரெண்டுமே உங்கள் தானா? ஆமாங்க, ஆனா எனக்கு ஒண்ணு போதுங்க. அப்ப இன்னொன்னு அதுக்குன்னு ஒருத்தன் வராமையா போயிருவான்? வேண்டாம் தம்பி, ரெண்டையுமே எடுத்துட்டு போங்க. அது அவன் நல்லது இல்லைங்க. அப்ப விட்டுட்டு போனா வேற எவனா தூக்கிட்டு போயிட்டானா? தூக்கிட்டு போயிட்டான். அதனால நீங்க எதை கேக்குறீங்க? குடத்தை தான் சொன்னேன். ரெண்டு பேர்ல உன் முறை பண்ணி யாரு? ரெண்டு பேரும் தான். அதுல உன்னை கட்டிக்க ஆசைப்படுற பொண்ணு? ரெண்டு பேரும் தான். அதிர்ஷ்டக்கார தம்பி நீ, தப்பே இல்ல, ரெண்டையுமே கட்டிக்கோ. நானே எங்க வீட்டுக்காருக்கு நாலாவது பொண்டாட்டி. எங்க போற? இத ரெண்டையும் எடுத்துட்டு பா. என்னப்பா? இல்ல ரெண்டுத்தையும் தூக்க முயற்சி பண்ண முடியல. ஒன்னொன்னா தூக்க வேண்டியதானே. அத்தை என்ன சொல்றீங்க? என்னது? குறத்தை தான் சொன்னீங்க. பின்ன திக்கு வச்சு எதோ இவன் நல்ல நேரம் என் கையில உட்டுக்கட்ட கிடைச்சது அடிச்சு தீட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நான் ஏன் செய்யறேன்னா உங்களை சேர்த்து வச்சுதான் நானு. நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா அப்புறம் ஏன் கௌரவம் என்ன வருது? சத்தியமா சொல்றேங்க, எனக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சு. பாத்தியம்மா, அன்னைக்கு என்ன சொன்னா? ஊருக்கே பூ சொன்னா, அப்புறம் கல்யாணம் ஆகலன்னா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்றான். உண்மைக்கு இப்ப பரவாயில்லண்ணே, ஏதோ கல்யாணம் ஆச்சுன்னு ஒத்துக்கிட்டாரே, அதுவே போதண்ணே. ஒத்துக்கிட்டானா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னம்மா. ஒண்ணும் பயப்படாத, அடிச்சதுல கபாலம் கலங்கிருக்கு, அதான் பெணாத்தான். இது கரெக்ட். ஐயோ கபாலோ. அங்கிள், உங்க சின்சியரிட்டி பார்த்தா நீங்களே எனக்கு அப்பாவா இருக்கலாம்னு தோணுது. பாத்தியா, பெத்த புள்ள எவ்வளவு நொந்து பேசுறான். அவன் எனக்கு பிறந்தவன் இல்லையே. அப்ப இவன் யாருக்கு பிறந்தா சொல்றீங்க? இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது எனக்கு மரியாதை இல்ல. இதெல்லாம் பெட்ரூம்ல வச்சு தீத்துங்க. என்ன, இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணுற ஆத்ம திருப்தி தான். இப்பவும் சொல்றேன், இந்த சுப்பிரமணி சொல்லக்கூடாத செய்ய மாட்டான். செய்யக்கூடாதது செஞ்சுட்டே சுப்பிரமணி. ஏதோ செஞ்சல்ல. நீ எங்க வந்துட்டியா? வியாபாரம் ஆன மாதிரிதான். முதல்ல அங்க குடுத்துட்டு அப்ப உங்ககிட்ட வர. என்னமா? முதல்ல அவங்க குடுத்துட்டு வாப்பா. இன்னங்கடா இது கதை வேற மாதிரி போகுது. வேண்டாப்பா, முதல்ல அவங்க கிட்டயே குடுத்துரு. முதல்ல அங்க குடுத்துருவாயா? என்னம்மா சொல்றீங்க? யோ, சொல்ல சொல்ல அதையே சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு குடுக்காம நீ போயிடுறியா? இத்த யார்கிட்ட சொல்லி நான் அடிச்சுக்கிட்டேன்? என்ன, நீ அவங்க கிட்ட போய் அடிச்சுக்கிற முடிச்சுதான்னு பேசிட்டு இருக்கா? எது வேணுமோ வாங்கிட்டு ஆள விடாம உங்க பாட்டு பேசிக்கிட்டே என்ன அர்த்தம்? கைய நீட்டி யாருகிட்ட கைய நீட்டி நீ பேசுற? மரியாதையா பேசு. ஓ, நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு ஆயிட்டீங்களா? இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அம்மா சந்தோஷம்னா ரெண்டு கிளாஸ் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ ஏத்துக்கிட்டே வண்டி அம்மாவோடு விட்டுருக்கான். முக்காபுல்லா சொல்லா. இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் என் கூட வர்றதை விட உன் புருஷன் கூட தானே வரணும். ஐயோ, என்னங்க அது? நீங்க தானே? ஆமா, இது மறந்துட்டேன், நான் தானே வீட்டுக்காரன். கரெக்ட். ஐயோ, எதைதான் மறக்கிறதுன்னு வ்யவஸ்தையே இல்ல. இது என் வீட்டுக்கார செருப்பாச்சே. உள்ளதான் இருக்கீங்களா? வெளியில வாங்க, பேசிக்கிறேன். யார் பேர் கர்ச்சன? எங்க வீட்டுக்கார் பேருக்கே பண்ணிட்டுங்க. உங்க ஆத்துக்கார் பேரு? சொல்லக்கூடாதுங்க. நீங்களா சொல்லுங்க. அவங்க பேருக்கே பண்ணுங்க. அவங்க பேரையா சொல்லுங்க? அத நான் சொல்லக்கூடாது. சரி, சாமி பேருக்கே அடிச்சு பண்ணுங்க. என்ன தேடுறீங்க? இல்ல, இங்க எங்க வீட்டுக்கார செருப்பு இருந்துச்சு. இதுவா? ஐயோ, இது எங்க வீட்டுக்கார செருப்பு. இது என் வீட்டுக்கார செருப்பு.
இது என் வீட்டுக்கார செருப்பு, கல்யாணத்தப்ப நான் வாங்கி கொடுத்தது. ஒரே மாதிரி ரெண்டு செருப்பு இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம், ஒரே மாதிரி ரெண்டு புருஷன் இருக்க முடியாது. இதுக்கு ஒரு முடிவு தெரியாம நான் இங்கேருந்து போக மாட்டேன். என்னங்க, எங்க போயிட்டாரு இந்த மனுஷன்? பாட்டியா, அவர் என் வீட்டுக்கார், அதனாலதான் ஓடி போயிட்டாரு. அப்ப ஒண்ணு செய்வோம், நீ ஒரு செருப்பு எடுத்துட்டு போ, நான் ஒரு செருப்பு எடுத்துட்டு போறேன். உன் வீட்டுக்காரு தானே நீ நிரூபிச்சா, உன் கையில இருக்க செருப்பால என்னடி? அதே மாதிரி உன் புருஷன் நீ நிரூபிச்சிட்ட, உன் கையில இருக்க செருப்புனால என்னடி? ஏமா, நீங்க ரெண்டு பேருமே அவர் பொண்டாடி தான் சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? ரெண்டு பேருமே சேர்ந்து அவரை உதப்போம். நீங்க ரெண்டு பேருமே என் பொண்டாட்டி இல்லன்னு அவர் சொன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? எல்லாருமே சேர்ந்து ஒழுங்கா படிடா, சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்கவே மாட்டியா? அங்கே நில்லுங்க, உண்மையை சொல்லுங்க, இது யாரோட செருப்பு? என்ன கேள்வி இது? என் கால்ல இருக்கு, இது என் செருப்பு தான். நான் இத கேக்கல, கீழே இருக்க ஒத்த செருப்பு இது யாரோடது? இது யாருடைய செருப்பா இருக்காது, ஏன்னா இது ஒத்த செருப்பு. இந்த ஒத்த செருப்பு மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க ஒத்தி கழுத்துல தான் தாலி கட்டினேன்னு. சத்தியத்தை எது மேலதான் பண்றதுன்னு ஒரு விவஸ்தை கிடையாதா? இருந்தாலும் பண்றேன், இந்த ஒத்த செருப்பு மேல சத்தியமா சொல்றேன், நான் ஒருத்தி கழுத்துல தான் தாலியை கட்டினேன். அப்பா, இது போதுங்க எனக்கு. வேற எது போதாதுன்ற? இந்த செருப்பை தூக்கிட்டு போய் என்ன செய்ய போறேன்? இனிமேதான் இந்த செருப்புக்கு வேலையே இருக்கு. இவன் வேற திடீர்னு வில்லன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டான். நாம ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசி எவ்வளவு நாளாச்சு, அப்படி ஒரு விஷயம் இருக்கதே மறந்துட்டோம்ல. எந்த மாதிரி ஒரு விஷயமா? இந்த விளையாட்டு வச்சுக்காத. நான் விளையாடுங்க, நம்ம பையனோட விளையாட ஒரு தங்கச்சி பாப்பா வேணுமா? அது என்ன கேட்ட? நான் உங்களை கேட்காம வேற யார்கிட்ட கேக்குறது? பக்கத்து வீட்டுக்காரன கேளு. என்ன அப்படி சொல்றீங்க? அவர் தான் அவர் பிள்ளைங்களை எல்லாம் இங்க அனுப்ப விளையாடுறதுக்கு வசதியா இருக்கும். அதான பாத்தேன், எனக்கு அந்த மாதிரி மூடு இல்ல. உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா மூடு வரும்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் இருங்க வரேன். ஐயா, நீ எங்க இருக்கியப்பா? இன்னைக்கு ஏதோ விபரீதம் நடக்க போகுது, என்ன காப்பாத்துற சாமி அவனை கண்டு. என்னங்க, எங்க போயிட்டீங்க? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றோமா, நீ மட்டும் கோல்ஸ் போடாம வந்துருதுன்னு வச்சுக்க, அப்புறம் நான் என்னமோ ஆயிருப்பேன். என்ன வைக்கமா? இதுக்கே வைக்க மாட்டுக்காத, நாளைக்கு ஒரு கவுன் வாங்கி தர போறேன், அதை நீ போட்ட எனக்கே வைக்க வந்துடும். அப்பா ஐஸ். டேய், ஐஸ் வேணும்னு கேளு, வாங்கி தர்றேன். அப்பா ஐஸ் சொன்னா எனக்கு கெட்ட கோபம் வரும். சரி, ஐஸ் வாங்கி குடியா. நல்ல பையன், நல்ல மரியாதை, உள்ள போய் ஐஸ் வாங்கி தின்னே, நான் அதை வந்து காசு தர்றேன். யோ, ஐஸ் குடியா. என்ன ஐஸ்? கடையில இருக்க எல்லா ஐஸ்லயும் ஒண்ணு குடியா. காசு வச்சிருக்கியா? எங்க அப்பா வந்து தருவாரு, குடியா. நான் ஒன்னு வாங்கிட்டு போலான்னு மெடிக்கல் ஸ்டோருக்கு வந்தேன். அதை நான் வாங்கிட்டேன். ராத்திரி யூஸ் பண்றதானே? ஆமாங்க. வெக்கப்படுறத பார்த்தா வேற மாதிரி தெரியுது. நீ எதை சொன்ன? நீங்க எதை சொல்றீங்க? நான் கொசுவத்திய சொல்றேன். அதானே பார்த்தேன். சரி சரி, வெயில் எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, ஐஸ்கிரீம் சாப்பிடலாங்க, எனக்கு கோன் ஐஸ்னா ரொம்ப பிடிக்கும். அத நான் நேத்தே தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கடைக்கு வேண்டாம், நம்ம வேற கடைக்கு போலாம். ஐயோ, எனக்கு இந்த கடையிலே வாங்கி கொடுங்க. ஐயோ, பையன் உள்ள இருக்கானே. சரி, பரவாயில்ல, வா. டையா, தம்பி 80 ரூபா ஆச்சுப்பா. என்ன கேட்டா? எங்க அப்பா கேளு. சார், 80 ரூபா ஆச்சுங்க. நாங்க இன்னும் ஐஸ்கிரீமே சாப்பிடல, அதுக்குள்ள பணம் சாப்பிடுங்க. இவன் என் பையனா? அப்படின்னு அவன் தான் சொன்னான். அவன் சொல்ல நீ நம்பிடுறதாப்பா? சார், எங்களுக்கு இப்பதான் கல்யாணமே இருக்கு. இந்த இடத்துல வைக்க தேவையா? தேவையில்லை. இங்க பாரு, எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் இருக்கு, இந்த சைஸ்ல பையன் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. நான் உனக்கு எத்தனை தடவை சொன்னேன், இந்த மாதிரி கடைக்குள்ள வந்தா பையனை தலையில கட்டிடுவானுங்க என்ன? நீ புறப்படு. ஐயா, குஷியா உள்ள வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட வந்தா குடும்பத்தை கொடுக்குறீங்க. நீங்க கழிச்சு வைங்க, இல்ல முடியாது.